அடுத்த ஹெட்டிங் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட். நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு நம்ம எப்படி நமக்கு தேவையானது ஃபேட்ஸு, ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் நமக்கு எப்படி தேவைப்படுதோ நம்ம வளர்கிறதுக்கு, அதே மாதிரி செடிகள் வளர்கிறக்கும் தே ரெக்வைர் நியூட்ரிஷன்ஸ். ஃபார் ஹையர் ஈல்ட் அண்ட் பெட்டர் க்ரோத் தே ரெக்வைர் நியூட்ரிஷன்ஸு. அந்த நியூட்ரிஷன்ஸ் எங்கே இருந்து பிளான்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த பிளான்ட் கெட் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் plants get nutrients from air, water and soil. Sixteen elements are required for proper growth of plant. And reproduction. 16 elements are required. ஓகேவா? ஒன்மார்க் இதில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னா பார்த்துக்குங்க. நியூட்ரியன்ஸ் கிளாசிஃபைட் இன்டூ டூ டைப்ஸ். நியூட்ரியன்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. டூ மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு பிரிச்சுக்கிறாங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் லார்ஜ் லெவல், இது அதிகமாக தேவைப்படும். இது ஸ்மால் குவான்டிட்டிஸில் தான் தேவைப்பட்டால் போதும். ஓகேங்களா? ரைட்டு. மேக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து ஈஸியாக நான் ஆரம்பிச்சுக்கிறது சொல்கிற கேட்குங்க. சிஹெச்ஓ கார்பன் ஹைட்ரஜன் ஓக்கு என்ன ஆக்சிஜன். கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் நிறைய தேவைப்படுது. NSSP நைட்ரஜன், இதெல்லாமே மேக்ரோநியூட்ரிஷன் கீழே தான். நைட்ரஜன் பாஸ்பரஸ் சாரி நைட்ரஜன் பாஸ்பரஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் சல்ஃபர் நைட்ரஜன் பாஸ்பரஸ் சல்ஃபர் பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் சல்ஃபர் பொட்டாசியம் அயன் மெக்னீஷியம் அயன் மெக்னீஷியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அயன் மெக்னீஷியம் கால்சியம் இதெல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ் கீழே வந்திருக்கேண்ணா. ஓகேவா? மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கீழே என்னென்ன வரும்னா, இங்கே பாருங்கள், 2C காப்பர் குளோரின் ஜிங்க் போரான். ஓகே, இதான் வந்து நியூட்ரிஷன்ஸு. இந்த நியூட்ரிஷன்ஸை நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, தேர் ஆர் டூ மெத்தட்ஸ். இந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து ரெண்டு வழியில் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து மேன்யூர் அண்ட்
ஃபெர்டிலை